ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் விஜய். விஜய் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் அசோகன் சார் இருக்காரு. ஹரி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சார் நம்ம பார்த்தீங்கன்னா கோட்லாம் போட்டு அழகு பார்த்துருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டைரி 2.0 அதோட ப்ரெஸ் மீட்டு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ இப்போ ஃபிஃப்த் பிளாட்ஃபார்ம் நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம், இது கதைகள் எல்லாமே வந்து க்ரைம், நிஜமான ட்ரூ க்ரைம் இன்சிடென்ட்ஸ் ஸ்டோரிஸ் அதை பேஸ் பண்ணி எடுத்த வெப் சீரீஸ் இது. இது வந்து Z5 ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு எப்போவுமே ஒரு கிரிமினல் கேஸ், ஏதாவது ஒரு கொலை கேஸ், ஏதாவது படிப்போம். நம்ம படிக்கும்பொழுது அது எப்படி நடந்தது, அதனுடைய மோட்டிவ் என்ன, எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, இதெல்லாம் நம்மளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதையே வந்து ஒரு நம்ம படமாக எடுத்து பார்க்கும்பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா. ஸோ அப்படி எடுத்தது தான் இந்த 2.0 போலீஸ் டைரி 2.0. எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம்ஸ் நடக்குது. இப்போ நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் தான் பண்ணியிருப்பீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சேர்ந்தது? இது வந்து எல்லாருமே, அதாவது ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் தான் இருக்கு. இந்த ஷூட் பண்ணதும் சரி, நம்ம ஐடியா கன்சீவ் பண்ணி, அப்புறமா வந்து சீன் ஸ்க்ரீன் பிளே, அதாவது டெக்னிக்கலாக சொல்கிறேன், அந்த கதையவே, நிஜ கதையவே இவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு கதையுமே வந்து எப்படி நடந்துச்சு, அந்த ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ரிசர்ச்சும் பண்ணி தான் எடுத்தது. அதனால் எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து லாபம் பண்ணிட்டுருக்கேன், பேக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பொன்மாணிக்க வேல், ஆக்ஷன் விஷால் சார் படம், இந்த மூணு ப்ராஜெக்ட் படம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் 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 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருந்தது இந்த படத்தில். ஸோ நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அந்த படம். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சொல்லியிருந்தேன் சாரை பற்றி, பட் ஆனால் எடிட்டில் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தீங்க சார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஒரு இது அந்த படத்தில் வந்து பண்ணோம், ஸோ இது வந்து பாராட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு தெரிவிச்சுக்கேன். நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.